இன்றைக்கு 16வது வசனத்துக்கு நாம் வருகிறோம். 16வது வசனம் வாசிக்கிறேன். 16வது வசனத்தை, தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இப்போ இந்த 16வது வசனத்திலையும் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். என்ன நட்சத்திரம்? வானத்திலே பார்க்கிற 7 நட்சத்திரங்களான் சொன்னால் அதற்கு விளக்கம் அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தில் நாம் கடந்த வாரத்தில் கூட வாசித்தோம், அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 20வது வசனம், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். நல்ல கவனமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்கள் ஏறக்குறைய அதற்குள்ளேயே நமக்கு கொடுக்கப்படுறோம். வீணாக நம்மளால் இன்னொரு அர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக காரியங்கள் நமக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போலே நாம் விளங்கிக் கொள்ளவும் முடியும். அப்போ அந்த 7 நட்சத்திரங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். தூதர்ன்னு சொன்னோடனே அப்படியே செட்டைகளை அடித்துக்கொண்டு பறந்து வருகிற தூதர்கள் கிடையாது. அதை நம்ம நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். இந்த 7 தூதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய, அதாவது தூதருடைய பணி என்னன்னு சொன்னால், ஏவப்படுகிறவர்கள். ஒரு பணியை நீ செஞ்சுட்டு வா, இதை போய் சொல்லிட்டு வா அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்புகிற வேலைக்காரர்கள் தான் தூதர்கள். இன்றைக்கு நானும் நீங்கள் யாராக இருக்கிறோம்? அவருடைய ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த பூமியில் செய்யத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வேலைக்காரர்கள். அதே நேரத்தில் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். தூதர்களோட நம்ம ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூதர்களோட உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா, எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி தாழ்ந்தவன் சொல்ல முடியும் அப்படின்ற அந்த ஒரு பெருமையினாலையா? ஏதோ வசன ஆதாரம் இருக்கணும் இல்லையா? எப்ரேயரில் வாசிக்கணும் இல்லையா? எப்ரேயர் 1 கடைசி வசனம் இல்லையா? எப்ரேயர் 1:14 வசனத்தில், ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாருக்கும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா. அதாவது தூதர்களை பற்றி சொல்லும் பொழுது, நமக்காக நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவன் அனுப்புகிற வேலைக்காரங்க தான் யாரு? தூதர்கள். அப்போ தூதர்களோட நம்ம யாரு? உயர்ந்தவர்கள். தூதர்கள் ஆண்டுடைய பிள்ளைங்க கிடையாது, தூதர்கள் வேலைக்காரங்க தான். ஆனால் நம்ம இந்த பூமியிலே தேவனுடைய பணியை செய்கிற அவருடைய ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், அடிமைகள். ஆனால் நம்ம யார் தான்? அவருடைய பிள்ளைகள். இன்னும் நெருக்கமாக போய் சொல்லணும்னு சொன்னால், ரோமரில் பவுல் சொல்கிறார், நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுடன் பங்காளிகளாக இருக்கிறோம். நம்ம யாரோ கிடையாது. சரியா? உன்னதமான ஒரு அழைப்பை தேவன் எனக்கு உங்களுக்கும் கொடுத்துருக்கு. அந்த உலகத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும், விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. இது அற்புதமான பெரிய ஆசீர்வாதம். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்துருக்கிறார். சரியா? அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தூதர்கள் சொல்லும் பொழுது, அந்த நட்சத்திரங்கள் சொல்லும் பொழுது தூதர்கள் சொல்லியிருக்கு. தூதர்கள் யார் என்று சொன்னால், இந்த சபைகளின் தூதர்கள் சொல்லியிருக்கு. இப்போ சபைகளுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கிற மக்கள். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபைகளுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கிற மக்கள். அப்போனா யாராக இருக்கலாம்? அந்த சபையினுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், கண்காணிகளாக இருக்கலாம். யார் யாரெல்லாம் தேவனுடைய சபைக்காக பணி செய்கிறார்களோ அவர்கள் பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய சபைக்காக ஊழியம் செய்கிறீங்கன்னு சொன்னால், போதகருக்காக கிடையாது. தேவன் உங்களை செய்ய சொல்லி நீங்கள் செய்யணும். அந்த செய்தல் தான் என்ன தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும். எனக்காக நீங்கள் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை பிடிக்கிற வரைக்கும் செய்வீங்க, என்னை பிடிக்காமல் போச்சுன்னா என்ன ஆயிரும்? அது நின்றும். ஆனால் நான் செய்கிற பணி, ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை இதை செய்ய சொல்லியிருக்கிறார், நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் அப்படி தொடர்ந்து செய்து கொண்டே போக முடியும். அதுதான் உண்மையான பணி. வேற எந்த பணி சபையில் கிடையவே கிடையாது. மூப்பொருளாக இருக்கிறார்கள், கண்காணிகளாக இருக்கிறார்கள், வேதாந்தத்தை எடுத்து நம்ம எங்கேயாவது பிரசங்கம் பண்ண வேண்டிய பணியாளர்களாக இருக்கிறோம். சபை நியமிக்குதோ நியமிக்கலையோ,
தேவன் உங்களை செய்ய சொல்லியிருப்பார். ஆனால் அந்த பணியை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ நம்மெல்லாம் யார் தான்? சபைக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தூதர்கள், சில ஊழியக்காரர்கள். அவருடைய வார்த்தையை போய் சொல்லிட்டு வா. அப்போ நீங்கள் நான் இந்த சபையின் மூலமாக புறப்பட்டு போய், சபையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போய் அவருடைய வசத்து இந்த உலகத்தில் பிரசங்கிக்கிற மக்களாக இருந்தால் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சபையின் தூதர்களாக இருக்கிறீங்க. சபைக்கு நீங்கள் பிரசங்கிக்கலாம், சபையிலிருந்து போய் வெளியில் உலகத்துக்கு நீங்கள் பிரசங்கிக்கலாம். தேவன் சொல்லுகிற பணியை செய்கிற ஒவ்வொரு மனுஷன். அதனால தான் சொல்ல போனால் நம்ம எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். இப்போ நான் வந்து அதாவது அழைப்பு ஒன்று தான், நிலை தான் வித்தியாசம். உங்களை இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறார், என்னை இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறார். உங்களை வித்தியாசமான சூழ்நிலையில் வச்சுருக்கிறார், வித்தியாசமான நோக்கத்துக்காக வச்சுருக்கிறார், என்னை வேறொரு நோக்கத்துக்காக வச்சுருக்கிறார். அழைப்பு ஒன்று தான், வெவ்வேறு பணிகளை நம்ம அங்கங்கே நின்று தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே யார் தான்? ஒரு நான் என்ன தான் நீங்கள் ஊழியக்காரன் நினைப்பீங்க, உங்களை யாருன்னு நினைப்பீங்க? நாங்களாம் ஊழியக்காரங்க இல்லைங்க, விசுவாசிகள். இப்போ நான் மட்டும் அவிசுவாசியா இல்லையே? நம்ம எல்லாருமே விசுவாசிகள். நம்ம எல்லாருமே யாருடைய ஊழியக்காரர்கள்? தேவனுடைய ஊழியக்காரர்கள். சிலரை மட்டும் பார்த்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலை, எல்லாரையுமே பார்த்தாண்டன்னு சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்போ நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். சரி, யோவான் எதற்காக நாடு கடத்தப்பட்டார்? வார்த்தையை வாசிப்போமா அந்த இடத்துல, 9 வசனத்தினுடைய பின்பகுதியில், யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்ம என்னும் தீவிலே இருந்தேன். அப்போ தேவனுக்காய் சாட்சி பகர்ந்தது நிமித்தமாக யோவா நாடு கடத்தப்படுகிறார். எப்பொழுது? பத்ம தீவிலே இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி தான் எந்த இடத்துல நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்போ ஏதோ அந்த சபையினுடைய போதகரை மட்டும் கிடையாது, அந்த பணியை செய்கிற எல்லா மக்களும். சரி, அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்களா? அதான் அந்த 16 வசனத்துடைய துவக்கத்தில், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இடது கரத்தில் கூட கிடையாது. அவங்க எந்த கரத்தில் இருக்காங்க? நம்முடைய கலாச்சாரத்தில் வலது கரம் இடது கரம் ரொம்ப முக்கியம், வித்தியாசமான ஒரு இடத்தை பெறுகிறது. இடது கரத்தில் நான் ஒரு கையை ஒரு பொருளை வாங்கினேன்னா நீங்கள் ரொம்ப வேதனைப்படுவீங்க, என்னங்க இடது கையில் வாங்குறாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே இது அமெரிக்கா கல்ச்சரத்தில் பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த கையிலையும் வாங்குவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதில்லை. அதே போல தான் இந்த கலாச்சாரம், இஸ்ரேல் கலாச்சாரம், ஆசிய கலாச்சாரம் தான். அந்த கலாச்சாரத்தில் வலது கை இடது கை ரொம்ப வித்தியாசமான ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் ஏன்னா, யோசேப்பு தன் 2 பிள்ளைங்களையும் கொண்டு வந்து தன் தகப்பனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறான், தகப்பன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக. யாக்கோப் என்ன பண்ணுகிறான்? தன் வலது கரத்தை இளையவன் தலையின் மேலேயும் இடது கரத்தை மூத்தவன் தலையின் மேலேயும் வைக்கிறான். யோசேப் சொல்கிறான், இல்லைப்பா, இவன் தான் மூத்தவன், அவன் மேலே என்ன வைக்கணும்? வலது கை வைங்க, இவன் இளையவன், அதனால் இடது கை வைங்கன்னு சொல்கிறான். இல்லை, எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம். அந்த கலாச்சாரம் அப்படி தான், நம்முடைய கலாச்சாரம் ஏறக்குறைய அதே போல தான், என்ன ஆசிய கலாச்சாரம். அப்போ இங்கே பார்க்கும்பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை, சபையின் தூதர்களை எங்கே வைத்திருக்கிறார்? தம்முடைய வலது கரத்திலே வைத்திருக்கிறாராம், ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 13 வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கிறார்? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் காணப்படுகிறார். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே காணப்படுகிறார், சபைகளின் மத்தியிலே அவர் இருக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறார் அந்த இடத்துல? சபையை நான் இன்னும் கைவிடவில்லை. சபையை ஒருவேளை உலகத்தின் பார்வையில் பார்க்கணும், பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளாக அந்த சபை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் இன்னும் சபையின் மத்தியிலே இருக்கிறேன். இங்கே சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை பேசினாலே நாடு கடத்தப்படுகிறார்கள், பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது. தேவன் ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டு விட்டா, தேவன் ஊழியக்காரர்களை மறந்து விட்டா. இப்பொழுது அரசாங்கம் வல்லமை கொண்டு விட்டது, தேவனுக்கு அவளை பாதுகாக்க வல்லமை இல்லை.
யோவான் இந்த அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தியோப்பிலு கேட்கிறான் யோவானத்தில், நீங்க தான் கடைசி அப்போஸ்தலன், முக்கியமான ஒரு அப்போஸ்தலனாக இருந்தோம், தேவன் உண்மை ஏன் இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும், ஏன் நீ நாடு கடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதா இங்கே பார்க்கிறோம். அது வேதாந்தத்தில் இல்லை, அது கற்பனையாக எடுத்திருக்கிறார்கள். அப்போ ஏன் என்று சொன்னால், அப்போ தேவனாலே பாதுகாக்க முடியவில்லையா, தேவனுடைய கருத்துக்கும் வல்லமைக்கும் மிஞ்சி போய்விட்டதா அந்த அரசாங்கம் என்று சொன்னான். தேவன் இங்கே சொல்லுகிறான், தம்முடைய தூதர்களை அவர் எங்கே வைத்திருக்கிறாராம், தமது வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இது நம்முடைய நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். உலகம் கைவிட்டது அல்ல, தேவன் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி உலகம் எண்ணுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்னும் அவர்களை என் வலது கரத்திலே நான் ஏந்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அநேக நேரத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது யாருடைய முகத்தை நம்மளால் பார்க்க முடியல, தேவனுடைய முகத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. மேகம் சூரியனை மறைப்பது போல நம்முடைய கஷ்டங்கள் அநேக நேரத்தில் நம்முடைய தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் மறைக்கிறது. ஆனால் தேவன் அவர் சொல்கிறார், நான் உங்களை என் கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவருடைய வசனத்தின் நிமித்தமாக நாம் பாடுகளை சகிக்கும் பொழுது, அல்லது பாடுகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் வரும் பொழுது, தேவன் நம்மை கைவிட்டார் என்றல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாடல் ஆசிரியர் இப்படியாக எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது இரண்டு பேர் நடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். எப்பொழுது என்று சொன்னால், என்னுடைய சந்தோஷமான நாட்களிலே இரண்டு பேர் நடந்து வருகிற கால் தடம் தெரிகிறது, ஆனால் என்னுடைய கஷ்டமான நேரத்தில் ஒரு தடம் தான் தெரிகிறது. அப்படியானால் நீர் என்னை கைவிட்டு விட்டீரோ? ஏன் என்னுடைய சந்தோஷமான நேரத்தில் என்னோடு கூட நடந்து வந்தீர், என்னுடைய கஷ்டமான நேரத்தில் ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டு விட்டீர்னு சொல்லி கேள்வி கேட்ட பொழுது தன் பக்தனை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நன்றாய் கவனி, நன்றாய் உற்றுப்பார், அது யாருடைய கால் தடம் என்பதை பார் என்று சொல்கிறார். அவன் உற்று பார்த்த பொழுது அது தேவனுடைய கால் தடம். அது எப்படி என்று சொல்லி கேட்கிறான் அவன், நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்து வந்தேன் சொல்கிறான். தேவன் நம்மை சுமக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏசாயா 46 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 46 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். 46 அதிகாரம் 3 வசனத்தையும் 4 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், பாருங்கள். யாக்கோபின் சந்ததியாரை, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொல்கிறேன். யாரை பார்த்து சொல்கிறார்? தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை பார்த்த ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம். 40 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 40 அதிகாரம் 11 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், 40 அதிகாரம் ஏசாயா 40:11, மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு நல்ல மெய்ப்பன் முரட்டுத்தனமாக நடத்த மாட்டான். யாக்கோபு வந்து ஏசாவை சந்திக்கிறான் வழியில். ஏசா சொல்லுகிறான், வா என்னோடு கூட என்னுடைய ஊருக்கு வந்து விடு என்று சொல்கிறான். அப்போ யாக்கோபு சொல்கிற பதில் என்னன்னு சொன்னால், இல்லை, நான் விரைவாக நடக்க முடியாது என்று சொன்னால், ஆடுகள் என்னோடு கூட, மாடுகள் இருக்கிறது, சிறு ஆடுகள் இருக்கு, கரவல் ஆடுகளும் இருக்கிறது, அதுகளை வேகமாக நடத்தினால் அது செத்து போகும் என்று சொல்கிறான். வேகமாக நடத்த முடியாது, நல்ல மெய்ப்பனுக்கு அது தெரியும். இப்போ இங்கே ஆண்டு சொல்கிறான், நான் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார். என்ன எப்படி மெய்ப்பாராம்? குட்டி ஆடுகளை தூக்கி கொள்வார், கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். வேகமாக நடத்தினால் அது செத்து போகும், மெதுவாக நடத்தி செல்வார். அப்போ ஆண்டவர் என்னை உங்களையும் எப்படி நடத்த வேண்டும் என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கு நன்றாகவே தெரியும்.
சில வேளையில் நமக்கு போகிற பாதை, ஏன் ஆண்டர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் என்ன ஆண்டர் இப்படியெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை என்னை கொண்டு போகிறான்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி என் மனதில் எழும்புகிறது. ஆனால் சிலத்தில் அதுக்கு பதிலும் கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் நம்முடைய மெய்ப்பன் யார்? கர்த்தர். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். என்னை எந்த பாதையிலே நடத்த வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே அவர் என்னை விட்டு விட்டார் என்று சொல்லி நான் நினைக்கவே கூடாது. அவர் எங்கே இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார். செலவழியிலே அவர் என்னை ஏந்தி கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அதை நாம் நம்ப வேண்டும். சரி, யாக்கோபு சொல்லும் பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த சோதனைக்குள்ளாக கடந்து போகிற அந்த வேளையிலே, கஷ்டமான சூழ்நிலையில் நாம் கடந்து போகும் பொழுது அதை பல்லை கடித்து கொண்டு சகிக்கிறதல்ல, சந்தோஷமாக தேவன் என்னை கைவிடவில்லை, தேவன் என்னை மறக்கவில்லை, அவர் இன்னைக்கும் என்னை நேசிக்கிறான்னு சொல்லி, தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை அதை அனுமதித்துக்கிறான்னு சொல்லி நான் நம்பி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை நான் கடந்து போவேன். ஆனால் அதுக்கு பின்புதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. யோபு 23:40 எனக்கு பிடித்தமான வசனங்களில் வைக்கணும். யோபு 23:10 யோபு 23:10 யோபு சொல்கிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவம்? ஏசாமிட்ட வா, உனக்கு காய்ச்சல் வராது, உனக்கு வியாதி வராது, கடனெல்லாம் தீர்த்துருவாரு, உனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது, சந்தோஷமாக இருக்குன்னா ஏசாமிட்ட வா அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையான காரியம் கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டு சொல்கிறார், என் நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கும், என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஒருவேளை உங்களை பெற்றோர் உங்களை பகைக்கலாம், நண்பர்கள் உங்களை பகைக்கலாம், சகோதரர் உங்களை பகைக்கலாம், உலகமே நம்மை பகைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை ஏந்தி கொண்டும் செல்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி ஆண்டவர் யோவான் மூலமாக சபைக்கு கொடுக்கிறார் என்பதை கவனி. சரி, யோவான் எதற்காக நாடு கடத்தப்பட்டார்? சபையை பலப்படுத்தும்படியா? யோவான் ஆண்டரை காப்பாற்றிருக்கிறோமா காப்பாற்றிருக்க முடியாதா? அவன் தானே பெரிய மூத்த அப்போஸ்தலன், தேவனுக்கு அன்பாக இருந்த சீஷன், மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன். அவன் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கலாம்? ஆண்டவரே, என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லியிருந்தான். ஆண்டர் காப்பாற்றிருக்க முடியுமா முடியாதா? முடியும். அவரும் நாடு கடத்தப்படுகிறார். அந்த கஷ்டமான பத்மதீவு கொண்டு போகப்படுகிறார். ஒரு அந்த பிக்சரில் பார்த்த மாதிரி அங்கே அவன் கேட்கிறான், ஏன் உங்களை காப்பாற்றவில்லை, ஏன் நீனும் நாடு கடத்தப்பட வேண்டும்? எதற்காக? சபையின் பக்தி விருத்திக்காக. சில வேளையில் என்னை உங்களையும் ஆண்டு கஷ்டமான சூழ்நிலை வழி நடத்துகிறார். எதற்காக? எதற்காக நினைக்கிறீங்க? ஒருவேளை என்னுடைய நன்மைக்காக கூட இல்லை, உங்கள் நன்மைக்காக கூட இல்லை, உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஒருவேளை அது எனக்கு இன்றைக்கு விளங்காது, உங்களுக்கு இன்றைக்கு விளங்க முடியாது, என்னால் விளக்கி சொல்லவும் முடியாது. ஆனால் தேவன் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால தான் யாக்கோபு சொல்லும் பொழுது சோதனையை குறித்து என்ன எப்படி எண்ண வேண்டும்? சந்தோஷமாக எண்ணுங்கள். அது எல்லா கிரியைகளையும் நமக்குள்ளே செய்கிறது. சோதனையை சகிக்க வேண்டும். சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பாக்கியவான்? பின்புதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனாலே பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக நேரத்தில் எனக்கு என்ன நன்மை வரும், அதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய அநேக நேரத்தில் எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆனால் அது நம்முடைய கேள்வி இல்லை. ஆண்டவரேன், என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். யோவான் நான் சொல்லும் பொழுது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்கிறேன். அவர் பெருக வேண்டும், என் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்கள் யாராக இருக்கிறோம்? அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நம்முடைய பெருமைக்காக அல்ல இந்த உலகத்தில், அவருடைய மகிமைக்காக நானும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால தான் அவ்வளோ பெரிய யோவான், அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனை ஆண்டவர் கைதிகளோடு கூட அங்கே நாடு கடத்துக்கிறார். இதை இன்னொரு வகையில் யோசித்து பார்த்தா, இது யாருடைய மாடல்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய மாடல். அவர் ஏன் சிலுவை மட்டும் தம்மை தாழ்த்த வேண்டும்? ஏன் இந்த சாபமான சிலுவையிலே தொங்கவிடப்பட வேண்டும்? ஏன் பிதாவானவர் தம்முடைய குமாரன் சிலுவையிலே சாக அவர் அனுமதிக்க வேண்டும்? நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக.
அதனால் இன்றைக்கு நானும் நீங்கள் அவருடைய அடிச்சுவடியிலே முன் செல்வோமியானால், ஆண்டவரே நான் அல்ல, எனக்கு அல்ல, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டோம், நீ என்ன என் மூலமாக செய்ய விரும்புகிறீரோ அதை செய்தரலும் என்று சொல்வோமியானால் அது பெருத்த ஆசீர்வாதமாக மாறும். சரி, அப்போ இந்த முதல் காரியம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது, தம்முடைய வேலைக்காரர்களை, தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய நாமத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அவர் எங்கே வைத்து கொண்டிருக்கிறார்? தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். சந்தோஷமா, நீங்கள் யார் கையில் இருக்கீங்க? அவர் கையில் இருக்கிறீங்க. பொருளை உபத்திரவம் படுத்துதே, கிராம்ஸ்டனை பிடிச்சி எரிச்சிருச்சே, எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களே, ஏன்? ஆண்டவர் அதுக்கு பின்புதான் ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அதை என்னாலும் உங்களாலும் பார்க்க முடியவில்லை. கிறிஸ்து ஏன் சிலுவையிலே மரித்தாரோ அதே போல கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து செய்கிற நானும் நீங்களும் சில வேளையிலே கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டியதாக இருக்கும். கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது நம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியானா. என்ன ஆத்ம வருத்தத்தின் பலன்? 2000 வருஷத்துக்கு பின்னதாக நம்மை எல்லாம் அவர் அன்றைக்கு சிலுவையிலே தொங்கும் பொழுதே பார்த்ததுனாலே சந்தோஷமாக சிலுவையிலே தொங்கினான். நான் ஒருவன் தான் மறிக்கிறேன், ஆனால் என் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளப் போகிறார்கள், அதாவது பரலோகத்துக்கு வரப்போகிறார் என்பதை காணக்கூடியவராக இருந்தபடியினால்தான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறார், முறுமுறுத்து கொண்டு அல்ல. அதே போல தான் நாம் எப்படி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், என் மூலமாக இந்த துன்பத்தின் மூலமாக ஏராளமான பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுமையா? நான் நம்முடைய துன்பம் நமக்கு என்னவாக இருக்கும்? சந்தோஷமாக தான் யாக்கோப் சொல்கிறார், சோதனை ஏற்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சரியா, 16 வசனத்தினுடைய அடுத்த பகுதி, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஏந்தி கொண்டிருக்கிறார் தம்முடைய வலது கரத்திலே தம்முடைய தூதர்களை. அடுத்ததாக சொல்லும் பொழுது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. பட்டயம் என்று சொல்லிட்டாலே நமக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வரும்? வேத வசனம் ஞாபகத்துக்கு வரும். அதான் நம்ம எபேசியர் 4 அதிகாரத்தில் கூட, எபேசியர் 6 அதிகாரத்திலே 14 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீதி என்னும் பதினேழாவது வசனம், எபேசியர் 6:17, ஆவியின் பட்டயத்தையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் சொல்லிட்டாலே நமக்கு வந்து வேத வசனம் ஞாபகத்துக்கு வரும். எப்ரேயர்லேயும் வாசிக்கிறோம், 4:12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயம்? வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கவனிப்போம், ஒரு வகையில் அது வசனம்தான், வார்த்தை தான். சரியா, வசனம்னு அப்படியே எழுதப்பட்ட வசனத்தை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதான் வசனம். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து தான் வசனம் புறப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயம் எதற்காக என்று சொன்னால், விசுவாசிகளுக்காக அல்ல, தன்னுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற யூதர்களும் தம்முடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற ரோமர்களுக்கும் விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆரம்பமாக இருக்கிறது. சரியா, புரியுதா? முதல் வசனத்திலே பார்க்குறோம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3 முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்ல எழுதுகிறார். 3 வசனத்திலே பார்க்கும் பொழுது, காலம் சமீபமாயிருக்கிற என்று சொல்கிறார். இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 வெளிப்படுத்த 4:முதல் வசனத்தில், முதல் வசனம் கடைசியில் வரும்பொழுது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். இந்த முதல் 100 கொஞ்சம் கடந்து காலத்திலேயே ரோம ராஜா அப்படியே நலிஞ்சு போகுது. தேவன் நியாயம் தீர்த்தார், அன்றைக்கு நியாயம் தீர்த்தார், ஆனால் உண்மையான நியாய தீர்ப்பு எப்பொழுதான் வரப்போகிறது? இனிமேல் தான் வரப்போகிறது. தேவ வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கணும், சிலத்தில் தேவனுடைய வசனமானது உடனடியாகவும் நிறைவேறும், ஆனால் முழுமையாக எப்போ நிறைவேறும்? பின்னதாகவும் நிறைவேறும். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லும் பொழுது, அந்த நாளிலேயே ஆண்டவர் ரோமர்களை நியாயம் தீர்த்தார். இதுக்கு பின்புதான் பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யமே அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. உலகம் முழுவதையும் அவர் அரசாட்சி செய்தார்கள். எப்படி ஆங்கிலேயர் உலகத்தை அரசாட்சி செய்தாங்களோ அதுபோல் ரோமர்கள் அதைவிட கொடுமையான ஒரு ஆட்சியை உலகம் முழுவதிலும் செய்தார்கள். அதுக்கு பின்பதாக ரோம் ஆட்சியே இல்லாமல் போய்விட்டது. உலகத்தின் வேதாமத்தின் படி மீண்டுமாக யார் எழும்பணும்?
துரோமர்கள் எழும்பிதான் ஆக வேண்டும். ஐரோப்பாலாம் எழும்பி வந்துட்டுருக்கு. ஐரோப்பியன் யூனியன் இல்லையா, ரெண்டிங் கொடுப்பேன் இங்கிலீஷையும் தமிழ். யூரோப்பியன் யூனியன் சரியா, தமிழ் என்ன சொல்கிறேன்னு தெரில, ஐக்கியம் சார், ஐக்கிய நாடுகள் அந்த கூட்டணி வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த 10 நாடுகள் சேர்ந்து வரணும். எல்லாமே உலக சரித்திரம் எதுக்குள்ள இருக்குது, வேதாந்தத்தில் இருக்குது. ரொம்ப கடைசி காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ ஒருவேளை இப்போ அந்திக்ருசு இந்த உலகத்தில் இருக்கலாம், அவன் ஏதோ ஒரு நாட்டில் தலைவனாக கூட இருக்கலாம், அரசியல் அவன் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டு கூட இருக்கலாம். சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வறுமையானால் என்ன சொன்னால், இந்த கடைசி அந்த 10 நாடுகள் சேர்ந்து ஒரு யூனியன் அமைப்பார்கள். அது அதற்கு ஒரு தலைவன் எழும்புவான், அவன்தான் உலகம் முழுவதுக்கும் ஒரு தலைவனாக மாறுவான். ஒரே உலகம் முழுவதும் ஒரு நாடு போல செயல்படும் இந்த 10 ராஜாக்களுக்கு கீழாக. அதோடு கூட ஒரே மார்க்கெட் வரும், ஒரே நாணயம் வரும். இப்போ வந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, பிறக்குறைய உலகமே ஒரு மார்க்கெட் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அதான் மாறிக்கிட்டு அதான் நடந்துகிட்ருக்கு. யூரோப்பியன் வந்து அவங்க ஈரோ நாணயத்தை வெளியிட்டுட்டாங்க ஏற்கனவே. அந்த ஈரோ நாணயம் வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்தணுன்றது அவங்களுடைய திட்டமாக இருக்குது. டாலர்லாம் போயிடும், ரூபாலாம் போயிடும், ஈரோ நாணயம் வந்துடும். அப்போ உலகம் முழுவதுக்கும் அந்த ஒரே நாணயம் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த அந்திக்ருசு வருகிற வேளையில் உங்களுக்கு ஒரு முத்திரை கொடுப்பான், இந்த கையில் பதிக்கணும் அல்லது நெத்தியில் பதிக்கணும். ஒருவேளை அது 666 சொன்னால் அது அவனுடைய நம்பர், அதுவும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துருவான். இப்போ எல்லாமே நம்பரில் தான் போயிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு, எல்லாமே நம்பர் தான். உங்கள் பேர் கூட முக்கியம் கிடையாது, இனிமேல் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அது பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ அந்திக்ருசு வரும் பொழுது இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிரும். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, உங்கள் பேரை சொல்லியெல்லாம் இனிமேல் கூப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு நம்பரை சொல்லுவாங்க. இப்போ கூட ஜெயிலுக்கு போனால் அவங்க பேரெலாம் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, நம்பர் தான் சொல்லுவாங்க சரியா. அப்போ எல்லாருக்குமே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இப்போ இந்த விசா கார்டெலாம் வச்சுருக்கோம், அதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்குது. அந்த கார்டை வச்சு பேங்க்லேயே வந்து கார்டு கொடுக்குறாங்க. இந்தியாவில் எந்த பேங்க்லேயும் போய் எடுத்துக்கலாம், ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசதி இப்பயே வந்துகிட்டே இருக்குது, இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த கார்டு இனிமேல் கார்டாக இருக்காது கையில், ஒருவேளை இங்கேயே அது பதிக்கப்பட்டிருக்கும், இங்கே பதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இங்கே பதிக்கப்பட்டிருக்கலாம். கையை போய் நீங்கள் அந்த மெஷினில் வச்சிங்கன்னா போதும், உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், எங்கே எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்குது, நீங்கள் கிரிமினலா நல்ல ஆட்களா எல்லாமே சொல்லிடுறோம். அது முடியாதுன்றீங்களா, சிப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தா ஒரு பெரிய மதுரை அளவுக்கு பெருசாக இருந்தது, இன்றைக்கி எவ்வளோக்கு வந்துருச்சு, இது பெருசு, இதோட ரொம்ப சின்னதெல்லாம் வந்துருச்சு. இதையும் சிப்ஸை வந்து இன்னும் சின்னதாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னால் உடம்பில் பதிச்சுற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எதுக்கு ஆரம்பம், அந்திக்ருசுவின் ஆட்சிக்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேதாகமம் 100க்கு 100 உண்மைன்றத கொஞ்சம் கவனமாக பார்த்தாலே போதும், ரொம்ப கவனமாக கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எங்கேயோ போயிட்டோம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் உலகம் ரொம்ப வேகமாக செயல்படுகிறபடினாலே ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை ஆரம்பிக்கிறார் என்பதை யோவானுக்கு காண்பிக்கிறார். ஆனால் வெளியில் பார்க்கும்போது யார் யாரை நியாயத்திருக்கிறது மாதிரி தெரியுது. ரோம ராஜ்யம் கிறிஸ்தவர்களை நியாயத்திருப்பது போல தோன்றினது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, என் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறதுன்னு சொல்கிறார். யோவான் அதை பார்க்கிறார். அதை நானும் நீங்களும் பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை கீழே விட்டது மாதிரி நினைக்கிறோம், நம்மளை கைவிட்டது மாதிரி தெரியுது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தன் பிள்ளைகளை எங்கே வச்சிருக்கிறாராம், தன் வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறாராம். இன்னும் சொல்கிறது, உலகம் தான் நம்மளை நியாயந்திருக்கிறது போல தெரிகிறது, ஆனால் தேவன் சொல்கிறார்,
என்னுடைய வாயின் வாயிலிருந்து கருப்பில பட்டயம் புறப்படுகிறேன்னு சொல்கிறான். உலகத்தை ஆண்டவர் நியாயத்திருக்கிறாரா? நியாயத்திருத்து கொண்டே தான் இருக்கிறார் இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கு அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறபடினாலே மனம் திரும்புவதற்காக தெய்வ நாட்களை மனிதர்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் இன்றைக்கு நியாயத்தீர்ப்பு நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நடக்கிற காரியத்தெல்லாம் பாருங்களேன். இந்த முந்தா நாள் நடந்த வெடிகுண்டு நிகழ்ச்சியை பாருங்கள். யாருங்க செய்கிற? மனிதர்கள் தான். இதான் வெளிப்படுத்தின விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தினுடைய ஒரு அடையாளம் அல்லது நிழலாக இருக்கிறது. வெளிப்படுத்தலை பார்க்கும் பொழுது மனிதன் மனிதனை கொலை செய்வான், அன்பு அங்கே இல்லாமல் போகும், கொலைகள் அங்கே மரணங்கள் ஏராளமாக மாறிக்கொண்டே வரும். காரணம், தேவன் அந்த அன்பை மக்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார். இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, தப்பு செய்கிறவன் யாரோ, சாகிறவன் யாரு? அப்பாவி மக்கள். ஏன் இவர்களுக்கு இருதயமே கிடையாதா? ஏன் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு விளங்கவே இல்லை. ஆனால் அந்தி கிறிஸ்தின் காலத்தில் இதுதான் நடைபெறும். அதை நாம் அடுத்த அதிகாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு இன்றைக்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தேவன் நியாயத்திருத்தது கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நன்மை துன்பப்படுத்துகிறவெல்லாம் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, தயவுசெய்து என்னவே வேண்டாம். தேவன் அவர்களை நியாயந்திருத்து கொண்டு தான் இருக்கிறார். அதே வேளையில் அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக மெதுவாக அவர்கள் மேலே நியாயந்திருக்கிறார். அதான் ஒரு உண்மையான ஒரு காரியம். சரி, 16 வசனத்தினுடைய அடுத்த பகுதி, 3வது காரியம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம், இயேசு கிறிஸ்துனுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சூரியன் கிடையாது அவர், சரியா? அவர் சூரியன் கிடையாது. அவருடைய முகத்தினுடைய பிரகாசத்தையும் வல்லமையையும் அந்த மகத்துவத்தையும் விளக்கிறதுக்கு யோவானுக்கு வேறு வார்த்தையே கிடையாது. அதனால்தான் அதிகமாக பிரகாசிக்கிற ஒன்றுன்னு சொன்னால் ஹாலஜன் லேம்ப் கிடையாது, இதுதான் அவருடைய முகம். ஆயிரக்கணக்கான ஹாலஜன் லேம்பையும் சேர்த்து சூரியனுக்கு நேராக வச்சிங்கன்னா அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எரியுதான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் அவ்வளோ அதிகம், அதுக்கு இணையாக வேற எந்த லைட்டுமே கிடையாது. ஆண்டுடைய முகத்தினுடைய பிரகாசத்தை யோவான் பார்த்த பொழுது சொல்கிறான், வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இதுக்கு மேலே யோவான்ட்ட ஒரு வார்த்தை கிடைக்காதபடினாலே அதை அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் காட்டுகிறது. அதாவது அந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடிய வேறொரு வெளிச்சம் கிடையாது, அதற்கு எதிராக நிற்கக்கூடியது ஒன்றுமே கிடையாது. இப்போ தேவனுக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. யார் நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் யோவான் பேசிக்கொண்டு வருகிறான். இப்போ அவருடைய காரியத்தை இங்கே வாசிக்கிறோம். 17வது வசனத்தை வாசிக்கலாமா?